அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணவிருக்கும் பாடம் பகுதி இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் செய்யுள் பகுதி சிலப்பதிகாரம் வழக்குரை காதை. 50 காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலம்பை மையமிட்ட கதை, அதனால் சிலப்பதிகாரம் என கூறப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சிலம்பின் சிறப்பு பெயர்கள் குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்து குல ஒழுக்கப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது இந்நூல். இவர் வாழ்ந்த வாழ்க்கையை 3 காண்டங்களில் 30 காதைகளில் விரிவாக விளக்கியுள்ளார் ஆசிரியர். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சிக் காண்டம் 7 காதைகளையும் உடையது. கோவலன் கண்ணகி மாதவி இவர்களின் வரலாற்றை குறிப்பிடும் இந்த நூல் அக்காலத்தில் இருந்த தமிழர்களின் கலைகளை தாங்கி நிற்கும் கதை கருவூலமாக சிலப்பதிகாரத்தை குறிப்பிடலாம். சிலப்பதிகார காப்பிய நிகழ்ச்சிகள் முறையே சோழர், பாண்டியர், சேரர் என்னும் 3 நாடுகளில் மூவேந்தரின் தலைநகரங்களிலும் நடந்த நிகழ்ச்சிகளாகும். குடிமக்கள் காப்பியம் மாமன்னர்கள், வள்ளல்கள், செல்வ சீமான்கள், அதிகார வல்லமை பெற்றவர்கள், தெய்வங்கள் என இவர்களை முன்னிறுத்தி பாடாமல் குடிமக்களை தலைமக்களாக கொண்ட குடிமக்கள் காப்பியம் என்ற வரலாற்றில் சிலப்பதிகாரமே முதலில் நிற்கிறது. முத்தமிழ் காப்பியம் இளங்கோவடிகள் இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழையும் பயன்படுத்தியுள்ளார். அதனால் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கரு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியலில் பிழை செய்தால் அறமே யமனாய் நின்று தண்டிக்கும். புகழ்மிக்க பத்தினியை மனிதரே அன்றி முனிவரும் தேவரும் போற்றுதல் இயல்பு. முன் செய்த தீய வினை சினந்து வந்து பயனை தோற்றுவிக்கும் என்னும் 3 செய்திகளை முன்னிறுத்தி ஆசிரியர் காப்பியம் படைத்துள்ளார். இந்த 3 கருத்துகளும் நாடு, குடும்பம், உலகம் என்னும் 3 நிலைகளில் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவன. காப்பிய நோக்கமாக அறம், பொருள், இன்பம் 3 இடம்பெற்றுள்ளன. காவேரி பூம்பட்டினத்தில் பெருவணிகன் மாசாத்துவான் மகன் கோவலன். இவன் கலை உணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன். காவேரி பூம்பட்டினத்தில் பெருவணிகன் மாயக்கரின் மகள் கண்ணகி. இவள் திருமகள் போன்ற அழகும் அழகிய பெண் போன்ற பெருங்குணச்சிறப்பும் உடையவள். கற்புத்திறமும் கொண்டவள். இவ்விருவரும் மனையறம் பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர். கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை கைவிட்டு பிரிந்தான். அவன் மாதவி இல்லத்திலேயே தங்கி தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடினாள். பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான். பிரிந்தவன் தன் மனைவி கண்ணகியிடம் சென்றான். தான் இழந்த செல்வத்தை மீட்க எண்ணினான். வணிகம் செய்வதற்காக கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். அவர்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி சென்றார். அவர் மதுரை நகர்ப்புறத்தில் மாதிரி என்னும் இடைகுல மூதாட்டியிடம் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினான். கோவலன் கண்ணகியின் கார் சிலம்புகளுள் ஒன்றை கையிலே எடுத்துக்கொண்டு, "யான் நகர் போய் விலை மாறி வருகிறேன்" என்று கூறி மதுரை நகருக்குள் சென்றான். விலைமதிப்பற்ற கால் சிலம்பு ஒன்றை கோவலன் விற்பதை பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் அறிந்து கொண்டான். பாண்டிமாதேவியின் கால் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் பொய்யான பழியை கோவலன் மீது சுமத்தினான். கோவலன் கொலை செய்யப்பட்டது
கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரியின் மூலம் அறிந்த கண்ணகி பெரும் துயருற்றாள். அவள் தன் கணவன் கல்வன் அல்ல என்பதனை மன்னருக்கும் உலகோருக்கும் உணர்த்த எண்ணினாள். மன்னனின் அனுமதியோடு வாயிற்காவலன் கண்ணகியை பாண்டிய மன்னனிடம் அழைத்துச் சென்றான். மன்னன் கண்ணகியை நோக்கி, நீர் ஒழுகும் கண்ணுடன் எம்முன் வந்து நிற்கும் நீ யார் என்று வினவினான். கண்ணகி மன்னனை நோக்கி, ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே, உம்முடன் கூறுவது ஒன்று உண்டு என்று உரைக்கத் தொடங்கினாள் கண்ணகி. புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒழித்ததைக் கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநிதி சோழரும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். அப்புகார் நகரில் பழியில்லாத சிறப்பினை உடைய புகழ்மிக்க குடியில் தோன்றிய மாசாத்வானின் மகனை மனம் புரிந்தேன். வீரக்கலல் அணிந்த மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக இம்மதுரை நகரத்திற்கு வந்து என் கால் சிலம்பை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனின் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். பாண்டிய மன்னன் கண்ணகியிடம், கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அன்று, அதுவே அரச நீதி என்று கூறினான். அதற்கு கண்ணகி, அரச நெறியில் செல்லாத அரசனே, என் கால் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றாள். அதற்கு அரசன், நீ கூறியது நல்லதே, எம்முடைய சிலம்பில் பரல்கள் முத்துக்களே என்றான். கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை தருவித்து அவள் முன் வைத்தான். வைத்த அச்சிலம்பை எடுத்து கண்ணகி ஓங்கி உடைத்தாள். அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்தது. அம்மாணிக்க பரல்களைக் கண்ட பாண்டிய மன்னன் தாழ்வுற்ற குடைவனாய், தாழ்ந்த குடையன், தளர்ந்த செங்கோலன், பொன்சை கொல்லன், தன் சொற்கேட்ட யானோ அரசன், யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது, கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே. தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள். நடுங்கி கணவனை இழந்தோருக்கு காட்டு இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனலே மடமொழி. சோர்வுற்ற செங்கோலனாய் பொன் தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யூரை கேட்டு அறநெறி தவறிய நானா அரசன், நானே கல்வன், அறநெறி தவறாது குடிமக்களை காக்கும் தொம்மை ஆட்சி எம்முதல் தவறியது, என் வாழ்நாள் அழியட்டும் என்றவாறே மயங்கி வீழ்ந்தான். பாண்டிமாதேவி உள்ளம் கலங்கி உடல் நடுங்கி கணவனை இழந்த கண்ணகிக்கு எவ்வித ஆறுதலும் கூற இயலாது என்று கூறி தன் கணவனின் திருவடிகளை வணங்கி நிலத்தில் விழுந்து இறந்தாள். பாண்டியன் உயிர் விட்ட அக்காட்சி கண்ணகியை திகைப்படைய செய்தது. கோப்பெருந்தேவி கற்பின் சிறப்பும் அவளை பெரிதும் வியப்படைய செய்தது. தானும் கற்புடை மகளிர் பலர் பிறந்த நகரிலே பிறந்தவள் என்றும், பத்தினியே என்றும், அரசரோடு மட்டும் அமையாது மதுரை நகரினையும் அழிப்பேன் என்று வஞ்சினம் கூறினாள். தீக்கடவுளையும் மதுரை மீது ஏவுகின்றாள். பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்கள் முதுமையாளர் குழந்தைகள் என்னும் இவரை கைவிட்டு தீய தன்மையுடையோர் பக்கமே சேருக என்று சினம் கொண்ட பொற்றொடியால் தீக்கடவுளை ஏவினாள். பாண்டியனின் கூடல் நகரிலே புகையோடு கூடிய பேரலல் எழுந்து மண்டிற்று. காடொத்த இருண்ட சுருண்ட கூந்தலை உடைய கண்ணகியானவள் தானும் கோநகர் பிழைத்த தன் கணவனாகிய கோவலனுடன் வான ஊர்தியிலே ஏறியவளாக வானுலகம் சென்றாள்.